ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் சிக்கு சிபி தமிழ் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் கூட வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, இந்த மழைக்காலத்தில் நிறைய பேருக்கு கூட பெரிய பிரச்சனைனா கொசு, ஈ, மீன், காக்ரோச். ஸோ இந்த மூணு விஷயங்களும் ஒரு சிம்பிளான மூணு பொருளால் நம்ம அழிச்சிட முடியும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூணே மூணு திங்ஸ் தான். அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, ஃபஸ்ட்டு வேலையை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதுவும் டேப் பண்ணுங்கள். நான் ஃபியூச்சரில் போடக்கூடிய எல்லா வீடியோவும் நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். எட்கிட் இன்ட்டு த வீடியோ. அதுக்கு தேவையான மூணு பொருள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஷாம்பு. நான் வந்து இன்றைக்கி கேஷ் கிங் ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு எடுத்திருக்கேன். எனி கைண்ட் ஆஃப் ஷாம்பு எடுத்துருக்கலாம். பேபி ஷாம்புலேருந்து பெரியவங்க யூஸ் பண்ணுற ஷாம்பு வரைக்கும், இல்லை ஹெர்பல் ஷாம்பு, இல்லை ரொம்ப கெமிக்கல் ஷாம்பு, எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு ஷாம்பு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பிளெயின் வினிகர் எடுத்திருக்கேன். வினிகரும் அதே மாதிரி தான், உங்களுக்கு எந்த வினிகர் கிடைச்சாலும் நீங்கள் வினிகர் எடுத்துக்கலாம். செகண்ட் தேர்ட் வந்து ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் மட்டும்தான் எடுக்கணும், இதுக்கு வேறு ஆயில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஆலிவ் ஆயில் தான் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணும். இந்த மூணு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் குவான்டிட்டி எடுக்கணும். கால் டம்ளர் நீங்கள் இல்லை கால் கப் ஆஃப் வினிகர் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஷாம்புவும் ஆலிவ் ஆயிலும் கால் கப் இருக்கணும். ஸோ மூணுமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துகிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஹாஃப் டம்ளர் அளவுக்கு வினிகர் எடுத்திருக்கேன். ரொம்ப சிம்பிளான ஒரு மூணே மூணு திங்ஸ் தான். வினிகர் சப்போஸ் இல்லை அப்படின்னா, நம்ம ஒரு 10 ரூபீஸ் ஆகும் வினிகர் வாங்குறதுக்கு. வினிகர் மட்டும் நார்மல் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாத்துலேயுமே வினிகர் கிடைக்கும். அது நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலை ஊற்றிக்கணும். ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா, நீங்கள் பழைய வாட்டர் பாட்டில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதோடய மூடியில் குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரேயர் மாதிரி ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா உங்களோட விரலில் எடுத்து நீங்கள் தெளிச்சு விடலாம். கையிலலாம் பட்டாலும் எதுவுமே ஆகாது. ஸோ மூணு ஆப்ஷனில் இருக்க, ஸ்ப்ரே பாட்டில், வாட்டர் பாட்டில், கை இருக்குது. ஸோ இந்த மூணில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நான் மூணுமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில், என்னோடய பழைய ஸ்ப்ரே பாட்டில் எங்கள் வீட்டில் இருக்குது, அதை நான் அதில் ஊற்றிக்கிறேன். நல்லா வந்து ஷேக் பண்ணிக்கோங்க. ஈவனாக அந்த ஆயில் கூட அந்த ஷாம்பு எல்லாம் கரைஞ்சி நல்லா வந்து நுர ஃபார்மில் வரணும். அது வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் காக்ரோச் வருதோ உங்கள் வீட்டில் வருது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கே எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி என்னோடய ஜிங்க்கு கீழே உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி காட்டுறேன். மேக்ஸிமம் என் வீட்டில் வந்து காக்ரோச் இல்லை, ஏன்னா நான் எல்லாத்தையுமே வந்து அடைச்சி கட்டி வச்சுருப்பேன். சிலிண்டருக்கு கீழேயும் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அந்த சிலிண்டர் வச்சுக்கிற இடத்துல கூட காக்ரோச் வரலாம். அப்புறம் அட்டை பாக்ஸில் நிறைய வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து காக்ரோச் ஃபார்ம் ஆகும். ஸோ முடிஞ்சளவு அட்டை பாக்ஸெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறம் நைட் ஃபுல்லாக பாத்திரம் வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஜிங்க்லேயும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா ஜிங்க்குள்ளே இருந்து கூட எந்த ஒரு பூச்சியும் எதுவுமே வராது. செகண்ட், உங்களோட ஷெல்ஃப்லலாம் நீங்கள் கார்னரில் அந்த மாதிரிலாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா அங்கே கூட காக்ரோச் வராது. மெயினாக வந்து அட்டை பாக்ஸெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு காக்ரோச் வந்து ரொம்பவே கண்ட்ரோல் ஆயிடும். அட்டை பாக்ஸ் நிறையா இருந்தால் கண்டிப்பாக காக்ரோச் வரும். ஸோ இந்த சிம்பிளான மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக்காக மறக்காமல் என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். சீ யூ சூன் இன் நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சிக்கு சிப்பி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.